கதை, ஒரு பெண்ணின் கதை. வெள்ளி தட்டு லோப்பல பட்டினா கதா, பரம்பர தட்டு வெள்ளி தட்டு, அதை பீஸ் பட்டு வெள்ளி தட்டு இதை பீஸ் போ. எதுக்கு செப்தானே, எங்க அப்பா இருக்கும்போது ஒரு அமாவாசைக்கு இந்த மாதிரிதான், எங்க தாத்தா வந்தபோது இலைய போட்டுட்டாரு. இலைய பார்த்தவொடனே எங்க தாத்தா அவளைதான் அன்னைக்கு திரும்பி போடுவார். அதுக்கப்புறம் எங்க அப்பா உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவர் திரும்ப வரவே இல்லை. அதுதான் ஒரு பரம்பரை தட்டு. இது தாத்தா, தாத்தா ரெண்டு தாத்தா, அன்னி தாத்தா சாப்பிட்ட எச்சத்தட்டு இது, வெள்ளி தட்டு. சால் 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 சொல்லிட்டான். நீ என்ன பண்ற, அப்படி போய் அங்க உட்காந்துக. போகும்போது விளக்கு ஆஃப் பண்ணிட்டு போடும். லைட் ஆஃப் பண்ணிட்டு? ஆமா. இருட்டுலயே சாப்பிட போறீங்க? சாப்பிட்றதுக்கு எதுக்கு லைட்டு? வாய் இங்க இருக்குது, கை இங்க இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா கையை இங்க எடுத்து போகுது, வாய் சாப்பிட போகுது. தேவையில்லாம எதுக்கு கரண்ட் பில் கட்டுறது? இப்போ சார் போ போ. அவ்வளவுதான், சரியா போச்சு. சீதம்மா, சீதம்மா, சீக்கிரம் லைட்டை போடு, லைட்டை போடு, லைட்டை போடு. ஐயோ ஐயோ, வெள்ளி தட்டு காணாம, வெள்ளி தட்டு காணாம, ஐயோ வெள்ளி தட்டு காணாம போச்சா? அமாவாசை இருட்டு, கதவை சாத்திட்டு சாப்பிடுங்கன்னு வேணான்ட்டீங்க, கரண்ட் செலவாகும்னு லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டு சொல்லிட்டீங்க. யாராவது திருடன் வந்து தட்டை திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சீதம்மா, இப்படி வச்சிருந்தி? ஏமி, புத்தி வச்சிருந்தா? லேது, பசி வச்சிருந்தி. தேவுடா தேவுடா. அம்மா, சார் எப்போ வருவாரு? என் ரெண்டாவது பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதான் அவங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தோமே அவனுக்கு தான். அதான் என் பெரிய பொண்ணும் அவங்களும் போயிருக்காங்க கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு. வர நேரம் தான் வந்துடுவாங்க. நீங்கள் காஃபி மோரெல்லாம் சாப்பிட்றீங்களா? அன்னைக்கே நீங்கள் வந்தப்போ என்னால் இருக்க முடியாது போயிடுச்சு. அதுக்கே ரொம்ப கவலைப்பட்டேன் நான். அடே வாங்க வாங்க, உங்களுக்கு ஆயுசு நூறு. அதான் கோயிலேருந்து வச்சேன் நானும் பண்ண, உங்களை பற்றி தான் பேசிட்டு வரோம். எப்போ வந்தீங்க? இப்போ தான். பிரசாதம் எடுத்துங்க. என்னம்மா, செந்திலுக்கு ஃபோன் பண்ணியா வரேன்னு சொன்னா? ஆ, ஃபோன் பண்ணம்மா, அவன் கிடைக்கவே இல்லை. அவன் ஃப்ரெண்டா வேற யாரோ வக்கீல் தான் பேசினாங்க, சொல்லி அனுப்புறேன். சரி. ஏன்பா செந்தில் இதுதான் நம்ம கூட கொண்டாட போற கடைசி பிறந்தநாள்ல? என்ன மன அப்படி அச்சாணியமா பேசுற? ஐயா, அப்படி ஒன்றும் தப்பா சொல்லலம்மா. பாருங்கப்பா, அடுத்த வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் பொண்டாட்டியோட ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவானா, நம்ம கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவானா? எது இந்த மதிவதனியோட? ஆமா. என்ன சாமர்த்தியம் சார், ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உடம்பு சரியில்லைங்களா? கொஞ்சம் மனசு தான் கொஞ்சம் சரியில்லை. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பேசி சால்வ் பண்ணி தரோம். நாங்களும் பேச்சில் சாமர்த்தியக்காரங்க தாங்க உங்களை மாதிரி. சொல்லுங்கள். இல்லை சார், அது வந்து தயக்கப்படாதுங்க, சொல்லுங்கள். இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் அவருடைய பையன் ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஏதோ பையன் நல்லா படிச்சிருக்கான், உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கான், அதை நம்பி நானும் அந்த ஃபோட்டோவை ஒரு வீட்டில் கொடுத்துட்டேன். அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க விசாரித்து பார்த்ததில் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிப்போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை கேள்விப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா அவனுடைய ஃபோட்டோவை என் முகத்தில் விசிறி அடித்து, ஏயா என் பொண்ணை பாடு கிடத்துல தள்ள இருந்தேயா, அவங்க அப்பா கிட்ட நீ எவ்வளோ லஞ்சம் வாங்கின அப்படின்னு என்ன தாறுமாறாக பேசிட்டாரு. ஐயோ, இது என்னப்பா, அது இவ்வளோ அநியாயமாக இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆன பையனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்களா? இத்தனை வருஷம் நான் தரகர் வேலை பார்த்ததில்ல இப்படி நான் அவமானப்பட்டதே இல்லை சார். அது எப்படிங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆன பையனுக்கு பொண்ணு பார்ப்பாங்களா? அவ்வளோ துணிச்சல் யாருக்குங்க இருக்கு? ஏங்க,
நீங்க பேசாம அந்த பையன் வீட்டுக்கு போய் கேட்டலாமே, உண்மை தெரிஞ்சிருக்குமே. கேட்டிருக்கலாம், ஆனா அவங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, எப்படி கேக்குறது? சரி, அப்ப என்னதான் செய்ய போறீங்க? என்னதான் செய்யறது? அவங்க கொடுத்த அந்த பையன் போட்டோவை திருப்பி கொடுத்துட கோயில் மாதிரி உங்க கண்ணுக்கு நான் தூங்குறது மட்டும் தெரியுது. அங்க பாருங்க, ஆடாம அசையாம காலையில இருந்து தூங்கிட்டு இருக்காம. யோ யோ, நான் தூங்கலையா? திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னையா உம்புக்குளிக்கிற? யோ, உன்னை தான் நான் அழிப்பேன். என்ன தூங்குறப்ப என்ன கலக்கல, நான் ஒத்துக்கத கலப்பேன். யோ, நீ உருப்பிட மாட்டேன். நல்ல வாய் சார் உனக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சார். தூக்கத்தை கலைச்சில காபி செலவு காசு கொடு சார். போய போய் முதல்ல வேலையை பாரு, போ. ஹலோ, எஸ் லக்ஷ்மி சிமெண்ட்ஸ், சுந்தருங்களா? அவர் லஞ்சருக்கு போயிருக்காரம்மா. அதான் வந்துட்டார், ஒன் செகண்ட். சுந்தர் உங்கள் அம்மா. அம்மா, நான் சுந்தரம் பேசுகிறேன், சொல்லுமா. சுந்தர், உடனே வீட்டுக்கு வாப்பா, முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? நேரில் வாப்பா, ஃபோன் எல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பி வா. அம்மா அம்மா, ஹலோ ஹலோ, ராஜு அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்ன விஷயம் கேட்டால் விவரமாக சொல்லாமல் ஃபோனை வச்சுட்டாங்க. நான் இப்போ உடனே கிளம்பி வேணும். சரி சரி, நீ புறப்படு. இல்லைடா, இன்றைக்கி வண்டி வேறு கொண்டு வரல. என் வண்டி இருக்கு, எடுத்துகிட்டு போ. ஆ, நீ டென்ஷனில் இருக்க, எங்கே கொண்டு போய் விட்டுருவேன், நானும் வரேன். அப்பலாம் சார், ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடும் சார். போய்ட்டு வாங்க. ஹலோ செபஸ்டின், ஹியர். ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? நான் செந்திலோட பிரதர் சுந்தரமுதி பேசுகிறேன். ஆ, உங்களுக்கு என்ன வேணும்? செந்தில் கிட்ட நான் உடனே பேசணும். செந்தில் இப்போ இங்கே இல்லையே, வெளியில் போயிருக்கார். அவன் வந்தால் உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கள். சொல்ல. ஹலோ. ஆ, ஷீலா. ஆ, அப்பா பேசுகிறேன். இப்போ இங்கே செந்திலோட அண்ணன் சுந்தர் ஃபோன் பண்ணார். ஏதோ அவசர விஷயமா அவரை பார்க்கணுமா? அவர் பேசுறது வந்து ரொம்ப அவசரமாக தான் தெரியுது. இப்போ செந்தில் இங்கே இல்லை, அங்கே வந்திருக்காரா? இல்லை டேடி, திருவெற்றியூரில் ஒரு கிளைண்ட்டை பார்த்துட்டு வர, நீங்கள் தானே அவர் அமிச்சிங்க, மறந்துட்டீங்களா டேடி? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை நான் மறந்து போயிட்டேன். சரி, நான் இங்கே வந்தால் சொல்லிடுறேன். அங்கே வந்தால் நீ உடனே அவருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வை. கண்டிப்பாக அமுச்சு வைக்கிறேன். ஓகே. ஆ சரிம்மா. என்னப்பா சுந்தர், இப்படி நம்ம வேதனையோட அவமானத்தோட பதட்டத்தோடு உட்காந்துட்டு இருக்கோம். செந்தில்கிட்டேயும் தகவலே இல்லை, அவன் வருவானா வரமாட்டானா? பதட்டப்படாதீங்கப்பா,
செந்தில் வரட்டும். தரக சொன்னது உண்மையா பொய்யான விசாரிப்போம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அப்பா, நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா செந்தில் அந்த மாதிரி பண்ணக்கூடிய பையன்தான்ப்பா. அவன் என்னைக்கு நம்ம கூட ஒட்டுதலா இருந்திருக்கான், எப்பயும் விலகியதானு நின்னுருக்கான். மனோ, விலகி போறதுங்கிறது வேறம்மா, விலகிக்கிட்டு போறதுங்கிறது வேற. எனக்கு என்னமோ செந்தில் அப்படி ஒரு தப்பான பிள்ளையா தோணலை. அப்பா, தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பெறலாம்ப்பா. அது வரைக்கும் பொறுமையா இருங்களேன். ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்மளெல்லாம் விலக்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் பிள்ளை அவ்வளோ மோசமானவன் இல்லைங்க. பாப்பா செந்தில் உட்கார். இருக்கட்டும்பா. என்னப்பா அவசரமாக ஃபோன் பண்ணி வாடானீங்க? அது என்ன விஷயம்? சரி, விஷயத்துக்கு நேரடியாகவே வந்துடுவோம். நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உண்மைதான். என்னடா சொல்கிற நீ? போய் எங்களுக்கு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டேன் வெளியில் பேசுகிறாங்களே, அது உண்மையா? 100% உண்மை. இப்படி சொல்ல வைக்கமா இல்லை? ஏய், நான் ஏன் வைக்க பண்ணோம்? நீ ஏன் வைக்க பண்ணோம்? உன்னை பிள்ளையை பற்றதுக்கு நாங்கள் தான் வைக்க பண்ணோம். வைக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் நடந்தது நடந்தது தான். என்னோட சீனியர் செபாஸ்டின் பொண்ணு ஷீலாவை நான் லவ் பண்றேன். அவளை சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். நிறுத்துடா. நான் விரும்பின நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றிய. இந்த நான் எங்கே இருந்துடா வந்தது உனக்கு? இந்த உடம்பு உசுரம் நாங்க உனக்கு கொடுத்ததுடா. இந்த உடல உசுரம் கொடுத்துட்டா மட்டும் போதுமா? நான் அனாதையா தானே வளர்ந்தேன். வாய மூடா செந்தில், என்ன பேச்ச பேசுன நீ? இப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டு அனாதையா வளர்ந்தேன்னு சொல்றிய? வெக்கமா இல்ல உனக்கு? சொந்த கால நின்னு என்ன சொல்ல ஒத்துக்கிறேன். ஓகே, அப்படிதான் வச்சுக்க. என் வழி தனி வழி. ஏதோ நீங்க கூப்பிட்டீங்களேன்னு நான் இங்க வந்தேன். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பொறுமையா நின்று பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அதான் நான் செய்யற பெரிய தப்பு. இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்கறவெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன ஒரே அடியா தலைமுடிக்கிறீங்க? அப்பதான் நீங்கள் நிம்மதியா இருப்பீங்க, நான் நிம்மதியா இருப்பேன். சொல்லிட்டு போறேன் நீ தலை முழுகிடுங்க. அதை நீ செய்ய போறியா? அவன் சொன்னா நீ போய் செஞ்சிருவியா? ஏமா என்ன சொல்லிட்டு போறான் பாருங்க. அவன் வண்டியில ஏதோ லொடலொடன்னு சத்தம் வருது. மெக்கானிக்கிட்ட கூட்டு போய் என்னன்னு பாத்துரு, சர்வீஸும் பண்ணிடும். நாளைக்கு ஒரு நாள் நான் டூரிஸ்ட் வண்டியில போய்க்கிறேன். சரி சார். சரி. குட் ஈவினிங் சார். வா 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 உக்கார். ஏதோ அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்து நீ ஆத்து கிளம்புனதா சொன்ன ஆஃபீஸில். ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாம் சார். என்ன ப்ராப்ளம் சார்? இந்த செந்திலிங்களெல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டேன் சார். என்ன பண்ணான் சொல்லுப்பா. எங்கள் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் சார். ஐசி. இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னா? செந்திலுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி ஒரு தரகர்கிட்ட சொல்லியிருந்தோம் சார், அவர் தான் வந்து சொன்னார். செந்திலுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி நீங்கள் ஒரு தரகர்கிட்ட சொன்னா, அவர் ஏன் செந்திலை பற்றி விசாரிக்கணும்? எங்கேயோ இடிக்கிறத. இல்லை சார், அவர் செந்தில்னு ஒரு பையன் இருக்கான்னு ஒரு பொண்ணு வீட்டில் சொல்லியிருக்காரு. அவங்க செந்தில் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ தான் விஷயம் வெளியே வந்திருக்கு சார். அப்படியா செய்தி? சரி, நீங்கள் செந்திலை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? எல்லாம் விசாரிச்சிட்டோம் சார். அவனுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். ஐசி. யார் பொண்ணு? லீடிங் லாயர் செபாஸ்டியனோட பொண்ணு தான் சார். அந்த பொண்ணு கூட லாயர் தான். செபாஸ்டியன்னா கிறிஸ்டியனா? ஆமாம் சார், அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? கிறிஸ்டியனுங்கிறது பிரச்சனையா? சொல்லுப்பா, கிறிஸ்டியனுங்கிறது பிரச்சனையா? ஆமாம் சார். காலக்காலமாக நம்மெல்லாம் திருப்பூலையும் தேவாரத்தையும் பாடுறவங்க, சஷ்டி சொல்லி கந்தனையும் சுப்பிரவாத பாடி பெருமாளையும் வணங்குறவங்க. நான் அதை மறுக்கலப்பா. நம்ம வேதங்கள் உபநிஷத்துகள்னு எப்படி புனித நூல்களை வச்சுருக்கோமோ
அவளும் அதே மாதிரி த ஹோலி பைபிள்னு ஒரு புனித புஸ்தகத்தை வச்சிருக்கா. எப்படி நம்ம வந்து புரட்டாசி மாதம் நோம்பு இருக்கோமோ அதே மாதிரி அவள் ஈஸ்டர் சமயத்தில் விரதம் இருந்து இயேசுவை வழிபடுறா. நம்ம வந்து பஜனை பாடி பகவானை சேவிக்கிறோம், அவள் காயர் மியூசிக் பாடி இயேசுவை பாராட்டுறா. ரெண்டுமே ஒன்று தான் சார். அதை பற்றிலாம் எதுவுமே தப்பாக சொல்ல வரல சார். அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் கலாச்சாரங்களும் வேறு, அது நமக்கு ஒத்து வரணும்ல சார். ஏன்பா, அவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட ஒத்து போனோன்னா அவள் என்ன ஜப்பான்லேயோ சைனாலேருந்து வந்தா இந்தியாவிலே பிறந்து வளர்ந்து வதானே, எங்கேருந்து உனக்கு வேறுபாடுகள் வருது? இது பார், எங்கள் காலத்தில் பிள்ளையார் சதுர்த்தின்னா நாங்கள் குழக்கட்டிய பக்கத்தாத்து ஜேம்ஸுக்கு அனுப்புவோம். அவாத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது எங்களுக்காக ஸ்பெஷலாக முட்டை போடாத கேக் பண்ணி அனுப்புறா. என் ஃப்ரெண்டு அப்துல்லா வீட்டில் நோம்பு அன்னைக்கு கஞ்சித்து காய்ச்சி எங்கள் காத்துக்கு அனுப்புறா. நாங்கள் அவளுக்கு தீபாவளி அன்னைக்கு பட்சம் அனுப்புகிறோம். இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளாம். ஒரு சின்ன குழந்தைக்கு பொறுத்தையார் கண் பட்டு நோய் வந்து கொடுத்துன்னா ஆயிரம் ஆயிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நேராக மசூதிக்கு போய் அங்கே தொழுதுட்டு வெளில வரவாள கொஞ்சம் ஊத சொன்னால் அந்த காற்று குழந்தை மூஞ்சியில் பட்டு குணமாகும். இதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் எங்காத்து பாப்பாக்கே சின்ன வயசில் இதை பண்ணியிருக்கோம். நான் புதுசாக ஒன்றும் சொல்லப்பா, நடைமுறையில் இருக்கிறது தான் சொல்கிறேன். இது பாரு, ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போயிடுத்து, மனசுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உன் தம்பி நிரூபிச்சுட்டான். சரி, பொன்னாத்துக்கார என்ன சொல்கிறா? அவங்க சம்மதத்தோடு தான் சார் இந்த கல்யாணமே நடந்திருக்கு. என்ன ஆதங்கன்னா, ஒரு பெரியவர், படித்தவர், ஒரு லீடிங் லாயர், அவர் எங்களை மதித்து ஒரு வார்த்தை கேட்கலன்னு தான் சார் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவர் கேட்கலையா இல்லை உன் தம்பி சொல்லி அவ கேட்கலையா? அது என்னமோ வாஸ்தவம் தான் சார், அவன் அப்படிப்பட்ட டைப் தான். சரி, நடந்தது நடந்து போச்சு, மேற்கொண்டு என்ன பண்ணுறதா இருக்க? நீங்களே சொல்லுங்கள் சார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அவள் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், அவளை மன்னிச்சு உங்கள் ஆற்றுலேருந்து பெரியவா யாரோ இல்லை நீயோ மனோவோ செபாஸ்டியன் வீட்டுக்கு போய் அவளை பார்த்து குழந்தையால உங்கள் ஆற்று கூட்டுன்னு வாங்கோ. யோசிக்காதரா, நான் சொல்கிறேன் செய். ஆ சரிங்க சார். ம், நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். குட். இந்த விஷயத்தை அப்படியே மேடம் காதலையும்? மேடம் இப்போ ஆத்துல இல்லை, சஷ்டி இல்லையா, கோயிலுக்கு போயிருக்கா, வந்ததும் நான் சொல்லிடுறேன். சரிங்க சார், போயிட்டு வா. என்னடா இது, இந்த ஒரு குடும்பத்துக்கு மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. பாலு, பாலு, அடடி வாங்கண்ணா. பாலு இல்லையாம்மா? இல்ல, இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் நாள், அதான் அண்ணிய கூட்டிட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க. அதான் வாழ்த்து சொல்லிட்டு போக வந்தேன். ஆஹா, சரி, நான் அப்புறமா வரமா? இல்ல, நான் இப்போ வந்துருவாங்க, நீங்க உட்காருங்க. இல்ல, எனக்கு பக்கத்துல வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேம்மா. சரிம்மா. நாளைக்கு நாம செத்தா நமக்கு நெய் பந்தம் பிடிக்க பேர பிள்ளை கிடையாது. இதை கட்டுக் கொடுக்க அவன் லாயக்கு இல்லாதவன். கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன சம்மதிக்க வச்சு காரியத்தை முடிச்சு வச்சவன் நான். வைக்கிறது எனக்கு என்ன பெரிய காரியமா? இவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்குது உண்மை. முதல்ல என் தங்கைக்கு என் பையன் சொல்லுங்க. நீ சொல்ற மாதிரி பட்ட என் பையன் நடந்தானா, அவன் அதே இடத்துல வெட்டி ஆத்துல விட்டுருவான். அங்க ஒருத்தர் இருக்கும்போது இவன் கழுத்துல ஏதோ தாலி கட்டுன. இவளுக்கு முன்னாடி அவளை நான் கட்டிக்கிட்டேன், ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த நிலைமையில அவளை என்னால விட்டுட முடியாது.
உங்க பொண்டாட்டி கிட்ட இவ ஒரு வேலைக்காரி, உனக்கு கூடமான ஒத்தாசை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னா போதும். சட்டி பானை கழுவிட்டு சோறாக்கி போட்டு என் காலத்துல கழிச்சுக்கிறேங்க.